அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி வழக்கம் போல உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியது, சந்தோஷமான பெயர்ச்சிங்க, நல்லா ஹாப்பியா இருங்க. ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த விருச்சிக ராசிக்கு நவகிரகங்கள்ல அந்த அதுவும் குறிப்பா சனி பகவான் ஒரு பாடுபடுத்தி எடுத்தார். ஒரு 2-3 மாசம் மீண்டும் அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுடைய பக்தர்கள் விருச்சகராசி அன்பர்கள் நிறைய அன்பர்கள் நம்ம பார்க்கணும். நேரடியாகவே அவங்க பேசுறாங்க, நேரில் வந்து சந்திக்கிறாங்க. சாமி நீங்க இவ்வளோ தான் செஞ்சு நம்ம இவ்வளோ தான் கொண்டு வந்தோம், திரும்பவும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விருச்சகராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி 100% உங்களுக்கு நன்மை, 100% உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாக அமைகிறது. ஸோ கேதுவை பார்த்தீங்கன்னாக்கா 3-11 அமர்றாரு. கேதுவுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படுது. கேதுவுடைய தொடர்பு ஏற்படும் போது அதை நிச்சயமா அங்க திரிகோணத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், 5ல் இருக்கக்கூடிய கேது பகவான். இப்ப பொதுவா சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி பகவான் வருகின்ற பொழுது அந்த சனிக்கு அல்லது உங்க சந்திரனுக்கு திரிகோணத்தில் அமரக்கூடிய ராகு, கேந்திரத்தில் சனி திரிகோணத்தில் ராகு, இந்த சனியும் ராகுவும் கேந்திர அமைப்புகளையும் திரிகோண அமைப்புகளையும் பெறுகின்ற போது விருச்சிக ராசி என்பர்களே, அடுத்து வரக்கூடிய ஒரு 18 மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலமாக அமைகிறது. உங்களுக்கு அது அற்புதமான யோகமான காலமாக அது அமைகிறது. அது அற்புதமான யோகம், அது அற்புதமான யோகம். என்ன, விருச்சிக ராசியை பொறுத்தவரையில படாத கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்க, எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா தொழில இவங்கள மாதிரி யுத்தம் பண்ணவங்க, குருக்ஷேத்திர போர் கூட மகாபாரத போர் கூட 18 நாள் தான் நடந்தது. ஆனா இவர்கள் வந்து ஒரு 18 வருஷமா போராடுறாங்க தொழில ஜெயிக்கிறதுக்காக. ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருப்பீங்க, ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க, உங்களால திரும்ப ரிட்டர்ன் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் வந்து அரசியல ஒரு பெரிய தலைவரா இருக்கீங்க, அல்லது ஒரு சேர்மனா இருக்கீங்க, ஒரு நகராட்சி தலைவரா இருக்கீங்க, அதாவது ஒரு மாநகராட்சி தலைவரா இருக்கீங்க, உங்களால போய் இப்ப நீங்க கவுன்சிலருக்கு நீங்க நிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏக்கு நின்னவங்க போயிட்டு ஒரு அது கீழே கிரேட் குறைய முடியாது. அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவிகளை, உயர்ந்த இடத்தை, நல்ல குடும்பத்தை உங்களுக்கு சாமி அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. கடவுள் நல்லதுதான் செஞ்சிருக்கிறார். பெரிய குடும்பத்துல பிறந்திருப்பீங்க, பெரிய பழக்க வழக்கங்கள் இருக்கும், நல்ல உயர்வான மனிதர்களுடைய தொடர்புகள் இருக்கும். அதுவும் கடந்த ஒரு 2 வருஷமா குறிப்பா விருச்சிக ராசிக்கு சூப்பரா இருக்கு. அப்போ செய்தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வந்திருப்பீங்க, பெரிய பெரிய பிரச்சனைலாம் தாண்டி வந்திருப்பீங்க. உடல்நிலை ஆரோக்கியத்திலிருந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க. எம்ஜிஆர் பாடு பாடின மாதிரி நான் செத்து போயிடுச்ச வேண்டா, எவனா நேரில் பார்த்த வேண்டாங்கிற கதையா. இந்த ராகு கேது உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்றதை என்னால் சொல்ல முடியும், யூகிக்க முடியும். ஏன்னா என்னுடைய அதிகமான பக்தர்களை விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப அதிகம், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், விவசாயிகள், பெரிய தோட்டங்கள் வச்சு ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், பூ ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதே போல மளிகை பொருட்கள், இப்ப விவசாயிகள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், ஒரு மல்டி லெவல்ல பண்ணக்கூடியவங்க, வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, இந்த கடந்த 2 வருஷத்துல பல சாதனைகளை செய்திருப்பீர்கள், எக்கச்சக்கமான பிரச்சனைகளை எல்லாம் வின் பண்ணியிருப்பீங்க. ஒரு நல்ல அற்புதமான காலமாக பரவாயில்ல சாமி, எனக்கு வந்து இந்த 22 பெட்டரா இருந்தது, நிறைய விஷயங்கள் நான் சாதிச்சிட்டேன். இந்த 23 கூட ஜூன் வரையிலும் நான் தான் ராஜா,
ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நீங்க ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் அம்பாளுடைய வேலை. பாலாகி ஆசீர்வாதம். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து ஜெயித்து வரக்கூடிய அற்புதமான ஒரு கால நேரத்தை கால யோகத்தை நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் தருகிறார்கள். ஒரு பெரிய பெரிய குருமார்களுடைய தொடர்புகள், மடாதிபதிகள், மடாதிபதிகள்லாம் இந்த சமயத்தில் என்னதான் ராகுக்கு எது நன்மை செய்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் அவங்க மடத்திலேயே தாங்கள் தங்களை சுற்றி இருப்பவர்களிடத்திலே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு மடாதிபதியாக இருக்கலாம், ஒரு பெரிய ஓனரா இருக்கலாம், தங்களை சுற்றி இருப்பவர்களிடத்திலே ஃபேமிலி மெம்பர்ஸ்ட ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, அவ வியாபாரம் சிறப்பா இருக்கும், தொழில் சிறப்பா இருக்கும், புதிய பிசினஸ் எல்லாம் கவர்மெண்டோட நீங்க ஒரு டைஅப் வச்சுக்கிட்டு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றது வியாபாரம் ஆரம்பிக்க வாய்ப்புகள் உண்டு. கனிம வளங்கள், தாது பொருட்கள், மினரல்ஸ், சோ இந்த மாதிரியான பிசினஸ் அதெல்லாமும் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மினரல் பிசினஸ் எல்லாம் நல்ல முறையில ஒரு ரீகேப் இருக்கு உங்களுக்கு, டோன்ட் வரி. திரும்பவும் ஒரு நல்ல தாது பொருட்கள் எல்லாம் நல்ல மார்க்கெட் வரப்போகுது, அந்த பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உங்க பிசினஸ் பொறுத்தவரை நீங்க ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க. சின்ன சின்ன வாஸ்து பிரச்சனைகள், ஒரு சேரை மாத்தி போட்டுருக்கலாம், ஒரு டேபிளை மாத்தி போட்டுருக்கலாம், ஒரு அந்த திசையை மாத்திருக்கலாம், பொசிஷன் மாத்தி நீங்க உட்கார்ந்துருக்கலாம், அல்லது அதே ஆபீஸ் தான் ஏதாவது கொஞ்சம் மாடிபிகேஷன் பண்ணிருக்கலாம். சின்ன சின்ன வாஸ்து பிரச்சனைகள், வாஸ்து தோஷங்கள், அந்த மாதிரி எல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் உங்களுக்கு நிச்சயமா கண்ணுக்கு தெரிய வந்து அது எல்லாமும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். விருச்சிக ராசி அன்பர்களே, அப்போ வெளி நாடாக இருக்கலாம், வெளி ஊராக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய கம்பெனி, ஸோ அங்கே என்ன நடக்குதுங்கிறது அப்போ நேரில் போய் நம்ம அதை விசிட் பண்ணி அந்த பூமியை பார்க்கும்போது தான் நமக்கு தோணும் என்ன மாதிரியான வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதுக்கதை இது ஒரு சின்ன விஷயம்தான் பெரிய பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்தியிருக்கும். அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியானது 100% நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை, சுப பலன்களை வாரி வழங்க இருக்கின்றது. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரப்போகிறார்கள். உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் விருச்சிக ராசி அன்பர்களே. வேலை வாய்ப்பு ஆகட்டும், தொழில் பிரச்சனைகள் ஆகட்டும், தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல, சொசைட்டில, மார்க்கெட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வரவேண்டிய பணங்காசுகள், இதையும் நம்ம வந்து சொல்றோம். வரவேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும். நீங்க தைரியமா நம்ம கிட்ட சொல்லலாம், சாமி எனக்கு இவ்வளவு பைசா பைசா வரணுங்க. உங்களிடத்துலயே அந்த அதற்கான நம்பிக்கை, தர்மம் இருக்குமே ஆனால், உண்மை இருக்குமே ஆனால் உங்களுடைய பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும், நன்மை நடக்கும். அதே போல விற்காத இடங்கள் விற்கும், சேல்ஸ் ஆகும், சேல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையாக இருக்கும், வரவு செலவுகள் நல்ல முறையில் அதிகரிக்கும், தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மந்திர கட்டுக்கள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் கண்ணுக்கு தெரியப்படும். பொதுவா பிரச்சனை என்னன்னு தெரியணும் விருச்சிக ராசி அன்பர்களே. சும்மா நம்ம குரு அங்க இருக்காரு, சூரியன் இங்க இருக்காரு, ராகு கேது இங்க இருக்காங்கன்னு சொல்றது பிரச்சனை. பிராக்டிக்கல் லைஃப்ல அந்த கிரக பிளானட்ஸ் நீங்க யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரி நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, நல்ல ஒரு ஆச்சாரியன் உங்களுக்கு கிடைப்பாங்க, வழிகாட்டக்கூடியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள், நிறைய சந்திப்புகள், ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்கள். சோ எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி
விருச்சக ராசி அன்பர்களுக்கு மிகுந்த முன்னேற்றம், வளர்ச்சி, மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வரலாறு.